சாந்தி. இன்று யான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். எந்த ஒரு பணியை ஆற்றுவதற்கு முன்னரும் நாங்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். முன்னேற்பாடுகள் எவ்வளவுக்கு துல்லியமாக அமைகிறதோ அந்த அளவுக்கு அந்த பணி சிறப்புமிக்கதாக அமையும். நாங்கள் இயல்பான நிலையை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது அந்த பணியாற்றுவதற்கு முதல் நான் எவ்வளவுக்கு நிதானமாக இருக்கிறேன் என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் நாங்கள் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தியானத்தை பயிற்சி பண்ண வேண்டும். தியானம் என்பது நாங்கள் கொடுக்குற வடிவத்தை பொறுத்தது, அது சிரமமானதா அல்லது இலகுவானதா என்பது. ஆனால் இந்த முன்னேற்பாடு எனக்கு எவ்வளவு தெளிவாகிறதோ அதை பொறுத்து இந்த தியானம் என்பது எனக்கு இலகுவாக கைகூடும். அதுக்கேற்ற விதமாகத்தான் இறைவன் எங்களுக்கு இந்த தியானத்தை கற்பிக்கிறார். ஆனால் இந்த முன்னேற்பாடில் உள்ள தெளிவின்மை தான் எனக்கு தியானம் சிரமமான இலக்காக அமைவதற்கு காரணமாக அமைந்துவிடும். இதனை பாபா இலகுவாக சொல்லுகிறார், ஆத்முணர்வு பயிற்சி என்று சொல்லி. இந்த ஆத்முணர்வு பயிற்சி தான் உலகத்தில் உள்ள எந்த ஒரு நபருக்கும் தெரியாதபடிய, அது இறைவனை வந்து கற்பிக்கும் வரைக்கும் யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் மகா பாக்கியசாலிகள். ஏனென்று கேட்டால் இந்த ஆத்முணர்வு பயிற்சியை இறைவனை வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாங்களும் அதை கடைபிடித்து கொண்டே போகிறோம். நாங்கள் சூழ்நிலையை கடக்கின்ற போது உறவுகள், உடைமைகள், பதவி நிலை, என்னுடைய உடல் சார்ந்த விடயங்களை நாளாந்தம் கடக்கின்ற போது இதில் ஏதாவது நான் ஒரு விடயத்தால் பாரமாகி என்னுடைய நிதானத்தை இழக்கின்றேனாக இருந்தால் நான் அதை பரிசோதிக்க வேண்டும். அதில் நான் ஆத்முணர்வு என்ற எல்லையை விட்டு விலகி சரீர உணர்வு என்ற மாயைக்குள் செல்லுகிறேன். நாளாந்தம் கர்மங்கள் ஆற்ற நேரம் இந்த விடயம் எனக்கு மிக தெளிவாக வேண்டும். இதில் போதுமான அளவு தெளிவின்மையாக இருந்தால் எனக்கு தியானம் சிறப்புமிக்கதாக அமையாது. இதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதை தியரியின் அடிப்படையில் இதுதான் ஆத்முணர்வு, இதுதான் சரீரணர்வு என்று வேறு பிரிக்கிறது மட்டும் போதாது. ஆனால் கடமைகள் அல்லது கர்மங்கள் செய்கின்ற போது நான் என்னை எவ்வளவுக்கு நிதானமாக வைத்திருந்து அந்த கர்மத்தை ஆற்றுகிறேன் அதைத்தான் நான் பரிசோதித்து கொள்ள வேண்டும். இந்த சாதாரணமான விஷயம் தெளிவாகினாகத்தான் எங்களுடைய பெறுபேறு உன்னதமாக இருக்கும். எனக்கு உன்னத பெறுபேறை நான் நம்புவேன், அதை நோக்கி பயணிப்பேன். இந்த அடிப்படையிலிருந்து நான் கிரகிக்கின்ற விடயம் தெய்வீக குணம். இந்த தெய்வீகத்தை கிரகிக்க கிரகிக்க நான் சாதாரணமான மனிதரிலிருந்து தேவராகிறேன் என்பது எனக்கு தெளிவாகும். அது ஆத்முணர்வை விட்டு நான் தியானத்துக்கு பயிற்சிக்கின்ற போதோ அல்லது தெய்வீகத்துக்கு பயிற்சிக்கின்ற போதோ இந்த உன்னதமான உணர்வை என்னால் பேணக்கூடிய மாதிரி இருக்காது. அதனால்தான் ஆத்முணர்வு பயிற்சி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இப்போ சில நேரம் பார்த்தோமாக இருந்தால் மற்றவர்கள் சரீரணர்வுக்கு வந்து செயலிழக்கின்ற போது நான் மற்றவர்களின் குறைகளின் ஆதிக்கத்தினுள் சென்று நானும் செயலிழந்து போவேன். ஆனால் எனக்கு தெரியாது அவர் ஆத்முணர்வில் இல்லை என்று, நான் ஆத்முணர்வுக்கு என்ற வரையறையை விட்டு போகிறேன் என்பது எனக்கு தெரியாமல் போகும். ஆனால் இதான் நான் பரிசோதிக்க வேண்டிய விடயம். மற்றவர்கள் பாதை தடுமாறினாலும் நான் தடுமாறக்கூடாது. என்னுடைய பாதை தெளிவாக இருக்க வேண்டும், என்னுடைய நிதானம் தெளிவாக இருக்க வேண்டும், எனக்குள் எதிர்மறையான உணர்வுகள் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த சீரான நிலை பயிற்சி தான் தியான பயிற்சிக்கு மிக முக்கியமான பயிற்சி. நாங்கள் இதில் தேர்ச்சி அடைகின்ற போது என்னாலும் சாதாரணமான ஒரு ஆணிலிருந்து நாராயணனாக மாற முடியும். ஓம் சாந்தி.